எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது நான் தான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தும் அப்லோட் பண்ண சொன்னது நான் தான். நான் 11th படிக்கிறேன். அந்த அக்காவுக்கு நீதிங்கிறது கன்ஃபார்ம் கிடச்சி வாங்கணும். இந்த மாதிரி இனி எந்த பொண்ணுங்களுக்கும் நடக்கவும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த அக்காவுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் இது வந்து ஷேர் பண்ணப்படுதோ, அதிகமாக ஒரு போராட்டம் மாதிரி நடத்தி அந்த அக்காவுக்கு நீதிங்கிறத கன்ஃபார்மாக வாங்கி கொடுக்கணும். இனி எந்த பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது நடக்கக்கூடாது. எந்த ஒரு ஆண்களும் எந்த பொண்ணையும் தவறான முறையில் நினைக்கக்கூடாது. தவறான முறையில் எந்த பெண்ணையும் தீண்டக்கூடாது. அதே மாதிரி பொண்ணுங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா தைரியமாக பயப்படாமல் வெளியே வந்து சொல்லுங்கள். நீங்கள் வெளியே வந்து சொன்னால் தான் உங்களுக்கான நீதிங்கிறது இங்கே கிடைக்கப்படும். பயப்படாமல் இருங்க, எல்லாரும் உங்களுக்கு துணையாக இருக்கும். பொண்டாரணி அக்காவுக்கு நீதி கிடைக்கும். அந்த அக்கா சாகும்போதே எழுதி வச்சுட்டு தான் இருக்காங்க. ரீதாவோட தாத்தா எலிராஜ் ஆறுவோட அப்பா இந்த சார் தே அப்படின்னு சொல்லி இவங்க யாரையும் சும்மா விடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தேன், அவங்க அப்பா அம்மாவையே அந்த பொண்ணு பைத்தியம்னு சொல்லி சொல்ல வச்சுட்டாங்க. பாவம் அந்த அக்கா, அந்த அக்காவுக்கு நீதி கிடைச்சாலும். இனி எந்த பொண்ணுங்க மேலேயும் எந்த ஒரு ஆண்களும் கை வைக்கவே பயப்படணும். அப்பேற்பட்ட ஒரு நீதி அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும். இனி எந்த ஆண்களும் எந்த பெண்ணை பார்த்து தவறாக நினைக்கக்கூடாது. தவறாக நினைக்கவே பயப்படணும். அந்த மாதிரி நீதியாக கிடைக்கணும். நன்றி.